தொழில்கள் அனைவருக்கும் தொடர்ந்து ஒரு மனத்தினையும் அன்பான வணக்கங்கள். தொழில்களே பாருங்கள், ஒரு கொட்டகை, அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க, நான் ஒரு பேங்கிள் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்க வந்து மெட்டல் ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஹேண்ட்பேக்கில் இருந்த ரிங்கு, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நீங்கள் பேங்கிள் வச்சிங்கன்னா அது வந்து வேணாம், அதுக்கு நல்லா பர்னர் யூஸ் பண்ணிக்கணும். உள்ளே வந்து வெயிட்டுக்கு வந்து கோழி குண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த இன்சுலேஷன் கம்பி வந்து இந்த ரூஃப்காக ரெடி பண்ணியிருக்கேன், அது உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்புறம் இந்த சின்ன கம்பி, அப்புறம் இந்த லெவல் டேபு, அப்புறம் இந்த மாதிரி லெவல் டேபுக்குள்ளே இந்த இன்சுலேஷன் கம்பியை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் வளைச்சிக்கலாம். வளைச்சி அந்த லெவல் டேபுக்குள்ளே நம்ம கம்பியை வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். வெளிப்பக்கம் வந்து கீறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், செல்லோ டேப்பு பெரிய சைஸ் சின்ன சைஸு எல்லாம் எடுத்துருக்கேன், அது காலியானது. இது வந்துட்டு அந்த பேக்கிங் டேப். இப்போ ஜமிக்கி, அப்புறம் க்ளூ பாருங்கள், கேம்லின் க்ளூ ரெண்டு டியூபாக இருக்குது. அப்புறம் பாருங்கள் ஃபெவி பாண்ட் வந்து ரெண்டு டியூபாக இருக்குது. இந்த மாதிரியே வெட்டி வச்ச நிறைய துண்டுகள், ஒயர்லாம் நிறைய இருக்கக்கூடாது. அப்புறம் உள்ள நூல், ஊசி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பொருட்கள் தேவையா அப்படின்னு நினைப்பீங்க. நிச்சயமாக இத்தனை பொருள் வச்சு தான் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தம்பியோட விளையாட்டு பொருட்கள் அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது போல் நீங்களும் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் செய்யலாம். ஏன்னா இதுக்கான மூலப்பொருட்கள் வந்து நிறைய தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேணாம். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் பாருங்கள். இது பாருங்கள், ரூஃப்கில் அந்த ஒயர் வந்துட்டு தெரியுது பாருங்கள். உள்ளுக்குள்ளே எப்படி பண்ணியிருக்கங்கிறத காமிக்கிறேன். இந்த ரூஃப் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கலை. ஏன்னா அது வந்துட்டு உங்களோட விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து நான் நிறைய ஒயர்லாம் வச்சுருக்கேன், துண்டு ஒயர்கள் நிறைய வச்சு, அப்புறம் பிளைன் ஒயரும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அவுட் சைட் பார்க்குறீங்க. இப்போ வைக்கோலில் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிற மாதிரி நான் காமிக்கிறேன். நான் வந்து ஹிந்து, அதனால் என்னோடய குழந்தைக்கு வந்து நான் விளையாட இந்த பொம்மை வாங்கி கொடுத்து அதனால் பொட்டு வச்சுருக்கிறேன். அதை ரிமூவ் பண்ணலை, ரிமூவ் பண்ண முடியல, ஸ்பிட்டு வச்சு தான் ரிமூவ் பண்ணும், அதனால் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு இந்த கொட்டகையை அலங்கரிக்கும் விதமாக நம்ம நிறையா பண்ணியாயிடுச்சு. வந்து இந்த செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி தம்பியோட டாய்ஸ் எல்லாமே இதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட் மேட்சிங்க வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ இங்கே இருக்கிற சில பொருட்களை நம்ம ஒயர்னாலையும் செய்யலாம். நான் ஷார்ட் டைமில் எடுத்த எஃபோர்ட் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு இந்தளவு மட்டும்தான் செஞ்சுருக்கேன், மற்றலாம் டாய்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். அப்புறம் மேலே வந்துட்டு இந்த பேக்கிங் டேப்பை ஃபுல்லாகவே அடித்து விட்டுட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஜமிக்கு பண்ணியிருக்கேன், ஒட்டியிருக்கேன். இது ரொம்பவே ஹைட்டு ரொம்பவே பெருசு, சொல்லப்போனால் 1.5 அடி வரைக்கும் இதோடய ஹைட் இருக்குது. பாருங்கள், நான் வந்துட்டு 3 வந்து தூண் செஞ்சு வச்சுருக்கேன். தூண் மாதிரி இது பில்லர்னு நம்ம சொல்லலாம், இல்லை கால்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்குது இந்த ரிங்கு. இப்போ நீங்கள் பேங்கிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேங்கு விட பர்னர் இந்த மாதிரி வெயிட்டான பொருள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைஸில் இருக்க கோலி தான் நான் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தூணுக்கு 15 கோழி வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 60 கோழி எனக்கு யூஸ் ஆகிருக்கு. இது பெரிய சைஸ் கோழி, இது மீடியம் சைஸ். இப்போ நீங்கள் பெரிய பர்னர்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற கோழி குண்டை உள்ளே போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கல் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கம்பியை வந்து இந்த இன்சுலேஷன் கம்பியை வந்து வாட்டர் டியூப் அல்லது லெவல் டியூப்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ண பீஸ் வந்துட்டு நம்ம கையை வந்து கீறாமல் இருக்கும். இதை நான் கட் பண்ணதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கல. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவில் இதை நீங்கள் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த இடம் தெரியும், இந்த முனை ஒரு பக்கம் அந்த முனை ஒரு பக்கம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணதுனால நம்ம கையை வந்து கீறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகம் துரு பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. உள்ளே ஏற்கனவே இன்சுலேஷன் இருக்குது, ரெண்டாவது லெவல் டேப்பும் இதை நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். அப்புறம் பாருங்கள், 2 ட்ரையாங்கிள் மாதிரி செஞ்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட்டாக மேலே ரூஃபில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கொடுத்துருக்குறேன், அதை வந்து ஹூக் மாதிரி எல்லாம் மாட்டி விட்டுருக்கேன் பாருங்கள்.
இப்போ இந்த மாதிரி இதை ஃபுல்லாகவே கட்டிடணும். அந்த சைடும் கட்டி விட்டுடணும். இதை வந்துட்டு ஒரே அளவாக நீங்கள் பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த லெவல் டேப்புக்கில் நான் இந்த கம்பியாக அழகாக விட்டுருக்கேன். ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் இதை செய்யணும். இது வந்து லெவல் டியூபு. ஒரு மீட்டர் வந்து 10 ரூபாய் தான். இப்போது நான் எடுத்திருக்க ஒயர் வந்து தின் ஒயர், அதில் வந்து 9 அடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம், ஹைட்டு கம்மியாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது 4 ஒயர் எடுத்துக்கணும். எடுத்த ஒயரை வந்து 2 மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரிங்குக்கு இந்த உள் பக்கமாக வச்சு இந்த லூப்பில் நம்ம ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணணும். இப்போது நமக்கு திருகி திருகிட்டு தான் போகும், அதை நம்ம சரி பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பூஜை குடையெல்லாம் போடுவோம் இல்லையா, ஃப்ளவர் வயசெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இதை அப்படியே சரி பண்ணி அப்பண்ணெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு வயருமே இந்த மாதிரி 2 மடித்து அந்த ரிங்குக்கு உள் பக்கமாக லூப் போடணும். இந்த மாதிரி வரணும். இதுக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே விட்டு ஒயரை நீங்கள் வெளியில் எடுக்கணும். இப்போது ஒயர் திருகிட்டு இருக்கிறத நீங்கள் சரி பண்ணி விட்டுடணும். இது போல் சரி பண்ணி விட்டுட்டு இன்னும் 2 ஒயரை நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ டோட்டலாக நான் வந்துட்டு 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது அப்படியே வந்து டைரெக்டாக கிராஸ் நாட் போட வேண்டியதுதான். நீங்கள் இன்னும் ஒயர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் 6 ஒயர், 8 ஒயர் அப்படி கூட நீங்கள் இரட்டைப்படை எண்களில் வச்சுக்கலாம். அந்த லெக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பெரிய சைஸில் வரும். நீங்கள் இதுக்கு வந்து உள்ளுக்குள்ள வெயிட்டுக்காக கூழாங்கல் அப்புறம் இந்த கருங்கல்ல 3/4 ஜெல்லி அந்த மாதிரிலாம் சைஸ் வைஸாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இதில் எந்த அளவு உள்ளே போகுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் வெயிட்டுக்காக. அப்படி இல்லைன்னா கோலமாவு இந்த மாதிரி வெயிட்டுக்காக மணல் எது வச்சு நிரப்ப முடியுமோ, ஏதாவது பாட்டில் இல்லைனா டியூப்பு, அப்படி இல்லைனா இந்த பிவிசி பைப்பு, இதிலெல்லாம் வந்து கட்டைப்பையில் இருக்க குச்சி இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே வெயிட் வச்சு இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நெருக்கி வச்சு ஒயரில் வந்துட்டு கேப் இல்லாமல் கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாகவே காமிக்க முடியல, கொஞ்சம் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து ட்ரைபாடில் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பேக் பெயின் இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. மேக்ஸிமம் லெஃப்ட் ஹேண்டே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரைட் ஹேண்டில் வந்துட்டு அந்த ட்ரைபாடை வந்து இடித்து விட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள், அப்போ வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த கேப்புள்ள கையை வச்சு தான் நான் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஃப்ளவர் வைஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், டக்குன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ஈஸியாக பண்ணிவிட்டு வேலையை முடிச்சிடுவீங்க. இப்போது 4 பக்கமும் இந்த கேப்பை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கேப்லாம் இல்லாமல் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும். நாட்டை டைட் பண்ணிக்கணும். ஒயரோட கேப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ இது மாதிரி சுற்றி நம்ம வந்துட்டு பூஜை குடைக்கி கை பிடிப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பிடிக்கிட்டே வர வேண்டியதுதான். கிராஸில் போகிற ஒயர்களை எல்லாம் எடுத்து கிராஸ் நாட் போட்டுட்டு வர வேண்டியது தான்.
பாருங்க இந்த மாதிரி வந்து வயரை நல்லா இழுத்து விட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. நிறைய சகோதரிகள் என்னோடய டுட்டோரியலை பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டை ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சு, வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் வந்துட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது நான் வந்து இந்த ட்ரைபாடை லெக்கை வந்து தட்டி விட்டுருவேன், கேமரா வந்து ஷேக் ஆகும், அப்புறம் வீடியோ டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால தான் வந்துட்டு இந்த லெஃப்ட்டை வந்து அதிகம் யூஸ் பண்ணுற மாதிரி நான் காமிக்கிறேன். மினி பேஸ்கட் அப்படின்னா க்ளோஸ்அப்பில் காமிக்கும்போது அவ்வளோவா தெரிஞ்சிக்காது. இந்த மாதிரி பெரிய பேஸ்கட்லாம் ட்ரைபாடில் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பெரிய பேஸ்கட்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கான செட்டிங்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம செஞ்சோன்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சின்ன சின்ன பேஸ்கட்லேருந்து அப்புறம்தான் வந்துட்டு பெரிய பேஸ்கட்லாம் போகணும். பாருங்கள் இந்த அளவு நாட்டை வந்து நல்லா கெட்டியாக டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கோழியை வந்துட்டு மேல் பக்கமும் வைக்கலாம். ஃபஸ்ட்டு கோழி மட்டும் பேக் சைட்லேருந்து கொடுத்துக்கணும். நம்ம இப்படி கொடுக்கும்போது பாதையிலே அது நின்றுடும். அதனால் இப்போ வந்து இங்கே பேக் சைட்லேருந்து கொடுத்துட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னிட்டு இன்னொரு கோழியை நம்ம மேலேருந்து போடணும். பாருங்கள் கொஞ்சம் பின்னிட்டால் இப்போ வந்து மேலே வைக்கிறேன். பின்னும் போதே அந்த கோழி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். வெயிட் இல்லை அப்படின்னா கீழே வந்து சாஞ்சி சாஞ்சி விழுந்துடும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வெயிட் வைக்கிறோம். இதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த ஹைட்டு வர வரைக்கும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே வந்து 15 கோழி வரைக்கும் யூஸ் ஆகுது. பாருங்கள் நாலும் ஒரே சைஸில் பின்னியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்துட்டு இன்சுலேஷன் கம்பியில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இங்கே வச்சிடணும். ரெண்டாக பிரிச்சுக்கணும். இந்த பக்கம் 4 வயர், அந்த பக்கம் 4 வயர்னு வச்சுட்டு நடுவில் வந்து இந்த ரெக்டாங்கிள் வச்சுட்டு அதை வந்துட்டு கிராஸ் நாட் போட்டு டைட் பண்ணிக்கணும். பாருங்கள் இப்படி தான் நம்ம லாக் பண்ணணும். உள்ளுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடணும். நம்ம வெளியில் வச்சு லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளால் ஃப்ரேம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் மாதிரி நினச்சிட்டு இதை உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். நம்ம பூஜை கூட கம்பிக்கெலாம் கூட இந்த மாதிரி கம்பியை வந்துட்டு இந்த மாதிரி லெவல் டேபிளில் நீங்கள் இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையை வந்து கீறாது. சேஃப்டி மெத்தடாக கூட இருக்கும். நான் ஒன் சைடு மட்டும் எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன், நீங்கள் அதுபடியே லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் லாக் பண்ணி 4 பக்கமும் இந்த லெக்குக்குள்ளே இந்த ரெக்டாங்கிள் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஹைட்டு அப்புறம் இதுக்கு எடுத்துருக்க வயரோட மெஷர்மெண்ட் அப்புறம் இதில் வந்து 4 வயர் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து 6-8 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்களோட விருப்பம்தான். நீங்கள் இதை அதிகப்படுத்தியோ இல்லை குறைச்சியோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உயரத்தை குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி எப்படினா பிடிக்கலாம். பாருங்கள் நான் 4 பக்கமும் லாக் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு எப்படி பண்ணலாங்கிறத சும்மா ஷார்ட்டாக காமிக்கிறேன்.
பாருங்க, நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த செட்டிங்ஸ் வந்து அப்படி எடுத்து இது மேலே வைக்கிறோம். மீதமான ஒயர்களை நம்ம கட் பண்ணிடலாம். பின்னிட்டு வேணும்னா பின்னி ஒன்றுக்குள்ளே ஒன்று லாக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்துட்டு கட்டிட்டேன், கட்டு கம்பி வச்சு கட்டியிருக்கேன். கட்டிட்டு அதுக்கு வந்து குறுக்க வந்து மரம் போல், நம்ம கொட்டகைக்கெலாம் மரம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி குறுக்க மரம் போல் குறுக்க நடக்குமா கம்பி வச்சு கட்டிட்டேன். திரும்ப வந்து துண்டு ஒயர்கள் இருந்துச்சுன்னா அது மேலே வந்துட்டு கூரை போடுற மாதிரி இந்த துண்டு ஒயர்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ துண்டு ஒயர்களும் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த துண்டு ஒயர்கள் மட்டும் 1.5 ரோல் அளவு இருக்கும். பாருங்கள், இதுக்கப்புறம் உங்களோட விருப்பப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வச்ச மீதமான துண்டு ஒயர்லாம் இது மேலே வந்து கூரை மாதிரி நம்ம பரப்பி அப்படியே வச்சுட்டு நம்ம ஒட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தெர்மாகோல் அப்புறம் வேறு என்ன பேடு இருக்கோ அது மாதிரி இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணி கூரை ரெடி பண்ணிக்கலாம். நன்றி தோழிகளே.